டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீதிமொழிகள் 4, ஞானத்தினால் வரும் நன்மைகள். பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள், மெய்யுணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். நான் உங்களுக்கு நற்போதனை அளிக்கின்றேன், நான் கற்பிப்பதை புறக்கணியாதீர்கள். நான் என் தந்தையின் அருமை மைந்தனாய் தாய்க்கு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன். அப்பொழுது என் தந்தை எனக்கு கற்பித்தது இதுவே, நான் சொல்வதை உன் நினைவில் வை, என் கட்டளைகளை மறவாதே, நீ வாழ்வடைவாய், ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடிப்பெறு, நான் சொல்வதை மறந்துவிடாதே, அதற்கு மாறாக நடவாதே, ஞானத்தை புறக்கணியாதே, அது உன்னை பாதுகாக்கும், அதை அடைவதில் நாட்டங்கோள், அது உன்னை காவல் செய்யும். ஞானத்தை தேடி பெறுவதே ஞானமுள்ள செயல். உன் சொத்து எல்லாம் கொடுத்தாயினும் மெய்யுணர்வை தேடி பெறு, அதை உயர்வாய்க்கொள், அது உன்னை உயர்த்தும், அதை நீ தழுவிக்கொள், அது உன்னை மாண்புற செய்யும், அது உன் தலையில் மலர்முடியை சூட்டும் மணிமுடி ஒன்றை உனக்கு அளிக்கும். பிள்ளாய் கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும். ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன், நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். நீ நடக்கும்போது உன் கால் சறுக்காது, நீ ஓடினாலும் இடறி விழமாட்டாய். பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாக நிலைத்தினில் அதை விட்டுவிடாதே, அதை கவனமாய் காத்துக்கொள், அதுவே உனக்கு உயிர். பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே, தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே, அதன் அருகில் செல்லாதே, அதில் கால் வைக்காதே, அதை விட்டு விலகி உன் வழியே செல். தீமை செய்தாலன்றி அவர்களுக்கு தூக்கம் வராது, யாரையாவது கீழே வீழ்த்தினாலன்றி அவர்களுக்கு உறக்கம் வராது. தீவினையே அவர்கள் உண்ணும் உணவு, கொடுஞ்செயலே அவர்கள் பருகும் பானம். நேர்மையாளரின் பாதை வைகரை ஒளி போன்றது, அது மேன்மேலும் பெருகி நண்பகலாகின்றது. பொல்லாரின் பாதையோ காரிருள் போன்றது, தாங்கள் எதில் இடறி விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, நான் சொல்வதை கவனி, உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை, அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனினின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரக்கூடாது, வஞ்சக சொல் உன் வாயில் எழக்கூடாது. உன் கண்கள் நேரே பார்க்கட்டும், எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து, நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாயிருக்கும். வலபுறமோ இடபுறமோ திரும்பாதே, தீமையின் பக்கமே கால் எடுத்து வைக்காதே. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அர்ச்சையது, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.